பேசுவாங்க. இதுங்களா நீ ஒதுக்கி யூடியூப் சேனல் சார் நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ்சி இந்த ஆப் பற்றி சொல்லியிருந்தேன், அது வந்து வியூஸே போகலை ஏன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து செல்ஃப் ஏர்னிங் அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த ஆப் போட்டாலோ ஸோ அதுக்கு வந்து வியூஸ் போகுது. ஸோ இதில் வந்து ஹையாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற அமௌண்ட் வந்து இருந்து எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப் பற்றி போட்டதுக்கு நீ வியூஸே போகல ஏன்னு தெரில. அதனால தான் ரெண்டாம் வீடியோ மேக் பண்ணி போடுறதா இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஜஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ண போகிறதா நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள், ப்ரெடிக்ஷன் கிங் அப்படின்னு போட்டு ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேவா மக்களே? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு டைம் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லப்படும். அதில் பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணி டைம் பார்த்துக்கோங்க. காலையில் பதினோரு மணி சொல்ல மாட்டோம், 11:15 ஸோ இந்த மாதிரி 11:30 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 11:30 அப்புறம் 2:30 அப்புறம் 5:30 அப்புறம் 8:30 ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3, அதாவது ஒரு டைமுக்கு 3 ஃப்ளைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எதுக்கு 3ண்டா? ஸோ ஃபஸ்ட்லேயே வின் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வின் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா தேர்டை தாண்டி போகாது, தேர்டுக்கு மேலே லாஸ் ஆகாது. ஓகேவா மக்களே? ஸோ இதுக்கு நான் கேரண்டி. ஸோ அதனால நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 100 வச்சுருந்தீங்க. ஸோ ஒரு 100 வச்சுருந்தீங்க அப்படின்னா 10 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கட்டுங்க. ஸோ 10 ரூபா 30 ரூபா 90 ரூபா அந்த மாதிரி கட்டுங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா ஸோ 100, 200 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 இல்லாட்டி 700 இந்த மாதிரி கட்டுங்க. ஸோ இந்த மாதிரி கட்டுங்க. ஸோ உங்களால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா நீங்கள் வந்து அது ஒரு டைமில் வந்து 1000 ரூபா எடுக்க முடியும். ஸோ இப்போ ஒரு நாளைக்கு 4 டைம் சொல்கிறோம், அப்புறம் 4 டைம்னு 1000 ரூபான்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் கொடுத்தா நீங்கள் வந்து ஏர்ன் முடியும். ஓகே மக்களே? ஸோ நான் அவ்வளோ ப்ரூவ் பண்ண ஷோ பண்ணுறேன் இப்போ வந்து பாருங்கள். ஸோ காலையில் வந்து 11 மணிக்கு நான் ஃப்ரெட்டை சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 221 ரெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து வின் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 228 ஒரு க்ரீன் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ 228 க்ரீனு. ஸோ க்ரீன் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பதில் தெரியும், அந்த க்ரீன் வந்து கட்டியிருந்தேன். ஸோ க்ரீன் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு 229 ரெட்டு, ரெட்டில் வந்து எவ்வளோ கட்டிங்கன்னு பார்த்துக்கோங்க. ரெட்டில் வந்து 500 கட்டியிருக்கேன். ஸோ 500 கட்டி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் போக பார்த்தீங்கன்னா 980 வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நீங்கள் ஏன்பட ஒரு டைமில் வந்து 1000 ரூபா ஏன்பட்டு. ஓகேவா மக்களே? இப்போ அவங்க ஆஃப்டர்நூனுக்கு வந்துடுவோம். ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வந்து ப்ரெடிஷன் சொல்லப்படும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 287 க்ரீன் சொல்லியிருந்தேன், க்ரீன் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா 288 க்ரீனு, ஸோ அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. தேர்டாக பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு மேலே போகாது. ஸோ 3க்குள்ளேயே வின் ஆகிடுது. ஓகே மக்களே? 289 க்ரீன் வின் ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 50 கட்டினேன், அதுக்கப்புறம் வந்து 150 கட்டினேன், அதுக்கப்புறம் வந்து லாஸ் 2 லாஸ் ஆகிடுச்சுனால ஸோ 3x மடங்கு, அதாவது 3 மடங்கு கட்டணும். ஓகேவா? லாஸ் ஆச்சுன்னா 3 மடங்கு கட்டணும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா கட்டினேன். ஸோ திரும்ப 950 வந்துச்சு. ஓ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிட்ட வந்துருச்சு. ஓகே மகளே? ஸோ 2000 ரூபா கிட்ட வந்துச்சு. இப்போ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டானா இப்போ 5 மணி. ஸோ 5 மணினா 5:30 வரும். ஸோ 5:30 வந்து 347 வந்து ஸோ பார்த்துக்கோங்க. அந்த 347 க்ரீனு. ஸோ க்ரீன் வந்து வின் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கட்டலை. ஸோ அதனால வின் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு வந்து கட்டினேன். ஸோ 348 செகண்ட் வந்து 348 ரெட்டு. ஸோ ரெட்டு வந்து வின் ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக 150 கட்டினேன். ஸோ 220 வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹையஸ்ட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வித்ரா பண்ணிடணும் உடனே. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வித்ரா வரும். ஸோ இந்த ஆப் பற்றி ரிவ்யூ எது வேணாலும் சொல்லுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ வந்து எப்படி ஏர்ன் பண்ணும் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டெலிகிராமில் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஸோ மணி வந்து ஏர்ன் பண்ண பாருங்கள். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபா கிட்ட நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ சொல்கிறதுக்கு மறந்த மக்களே, ஸோ வின்கோவில் போயிட்டாலே வந்து 4 ரூம் மாதிரி இருக்கும், 4 ரூம் இருக்கும். ஸோ டைம் பொறுத்த மாதிரி மாறு. ஓகே மக்களே? காலையில் நம்ம 8 மணிக்கு போகிறது வந்து 11 மணிக்கு போகிறது வந்து பரிட்டி, அந்த இதை பற்றி அதில் தான் நம்ம வந்து பெட் கட்டி விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மதியம் 1 மணிக்கு போகிறது வந்து சேப்ரே, அதில் வந்து நீங்கள் பெட் கட்டி வின் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து பிபிகான் அப்படி அந்த ரூமில் வந்து நீங்கள் பெட் கட்டி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 5 மணி. ஓகேவா? இது வந்து 8 மணி. 8 மணிக்கு இதில் வந்து ப்ரெடிஷன் பண்ண ப்ரெடிஷன் தருவோம். ஸோ டோட்டல் 4 ரூமு, 4 ரூமுக்கு 4 தனித்தனியாக. ஓகேவா மக்களே? ஸோ இதுதான். ஸோ இந்த ஆப் படி டவுன்லோட் பண்ணுறது அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட வீடியோ லிங்க் வேணுமா கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லை, லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் வந்து லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலே டெலிகிராம் ஜெயிலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆப் லிங்க் நான் அந்த ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸ்ட்ரைட்டாக வந்து டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போயிருக்க முடியும். ஓகே மக்களே? ஸோ நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் ஒரு வெப்சைட்டில் கூட போயிடும். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் நம்பரு, ஸோ அப்புறம் வந்து வெரிஃபிகேஷன், அதாவது ஓடிபி கோடு கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து ஆப்கே ஃபைல் வரும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போனால் லாகின் மேஜ் வரும். ஸோ என்ன நம்பர் கொடுத்தீங்க, என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ உள்ளே கொடுத்துட்டு ஸோ லாகின் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். ஓகே மக்களே? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து மறக்காமல் ப்ரெடிக்ஷன் கேம் ப்ரெடிக்ஷன் கிங் டெலிகிராம் ஜாயின் பண்ணி ஸோ மணி ஏர்ன் பண்ணால் பாருங்கள். ஓகேவா?